முக்கிய செய்திகள். மக்களுக்கு பயன் தரும் அண்ணா நூலகத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மாற்றக்கூடாது, கேப்டன் விஜயகாந்த் கருத்து. மக்களுக்கான நிதியை சொந்த நலனுக்கு பயன்படுத்தியது மாபெரும் குற்றம், கனிமொழி ஜாமீன் மனுவை நிராகரித்த நீதிபதி கண்டனம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி மறுப்பு, மீண்டும் நாளை விசாரணை நடைபெறுகிறது. தாழ்த்தப்பட்டவர் என்பதால் தமக்கு தொடரும் அவமானம், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வருத்தம். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மாணவர்களின் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பயன்படக்கூடிய நூலகத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மாற்றுவதால் மக்களின் வரிப்பணம் விரயமாகிறது என்றும், நூலகத்தை மக்கள் நலன் கருதி மாற்றக்கூடாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு கட்டிடம் குழந்தைகள் மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் உத்தரவு தமக்கு கடும் அதிர்ச்சி அளித்ததாக கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டை திமுக அரசு விமர்சையாக கொண்டாடவில்லை என்று தாம் அறிக்கை வெளியிட்டதாக தெரிவித்த கேப்டன், துணை முதல்வராக ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அளவிற்கு கூட அண்ணா பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படவில்லை என்று தாம் சுட்டிக்காட்டியதாக கூறியுள்ளார். மக்கள் படிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கும் ஏற்ற சூழ்நிலையில் அமைந்துள்ள இந்த நூலகத்தை கல்வியாளர்கள் பெருமளவு பயன்படுத்தி வரும் நிலையில், இதை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற வேண்டிய அவசியம் எழவில்லை என்று கேப்டன் விஜயகாந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய தலைமை செயலக கட்டிடத்தில் எழுந்துள்ள பிரச்சினை போல் எந்தவித குறைபாடும் இல்லாத இந்த கட்டிடம் அறிஞர் அண்ணா பெயரில் இயங்கும் பல்கலைக்கழகத்தின் அருகில் அமைந்திருப்பது பொருத்தமானது என்று அவர் கூறியிருக்கிறார். 200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த நூலகம் மக்களின் வரிப்பணத்தில் அமைந்துள்ளது என்றும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் முந்தைய ஆட்சியாளர்களின் திட்டங்களை மாற்றுவதால் மக்களின் வரிப்பணம் தான் விரயமாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் நல மருத்துவமனை அமைக்க அரசு விரும்பினால் திருமழிசை அருகே அமைக்க திட்டமிட்டிருக்கும் துணை நகரத்தின் அருகிலோ பிற மாநகரங்களிலோ அதை அமைக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ள கேப்டன், இந்த நூலக கட்டிடத்தில் அரசு இன்னும் வசதிகளையோ வாய்ப்புகளையோ அதிகரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான மேம்பாட்டு பணிகளை வேண்டுமானால் மேற்கொள்ளலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். அறிஞர் அண்ணா நூலக கட்டிடத்தை மக்களின் நலன் கருதி மாற்றக்கூடாது என்றும், மாற்றுவதாக எடுத்த முடிவை மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கைவிட வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சிதைக்கும் வகையில் 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதால் கனிமொழி உள்ளிட்ட 7 பேருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது என்று சிபிஐ நீதிபதி சைனி உத்தரவிட்டுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழி கடந்த மாதம் 24ஆம் தேதி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது. இந்த மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்ததை அடுத்து சிபிஐ நீதிமன்றத்தில் முக ஸ்டாலின், ராசாத்தி அம்மாள், கனிமொழி கணவர் அரவிந்த் உட்பட திமுக பிரமுகர்கள் ஏராளமானோர் காத்திருந்தனர். இந்த நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணை வரும் 11ஆம் தேதி தொடங்க உள்ளதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார். இதை கேட்டதும் ராஜாத்தி அம்மாள் நீதிமன்றத்திலேயே கதறி அழுதார். நீதிபதியின் தீர்ப்பு கனிமொழிக்கு அதிர்ச்சியையும் அழுகையையும் ஏற்படுத்திய போதிலும் உடனடியாக சுதாரித்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து ஜாமீன் மறுப்பிற்கான காரணங்களை நீதிபதி வெளியிட்டார். இதில் 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மிக கடுமையானவை என்றும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பெருமளவில் பாதிக்கும் வகையில் குற்றம் நடந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதாகவும், மக்களுக்கான நிதியை தனது சொந்த நலனுக்கு பயன்படுத்தி இருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் பெண் என்பதற்காக எந்தவொரு பாகுபாடும் காட்டப்படவில்லை என்று தெரிவித்த நீதிபதி, வழக்கின் பின்னணியில் உள்ள உண்மைகளும் குற்றச்சாட்டுகளும் கடுமையானவை என்பதால் குற்றவாளிகளுக்கு சாதகமாக ஜாமீன் வழங்க முடியாது என்றும் தெரிவித்து 7 பேரின் ஜாமீன் மனுக்களை நீதிபதி சைனி நிராகரித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவை விசாரிப்பதற்கு நீதிபதி ஒருவர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை நாளை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. முதல் முறையாக முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்பட்டது.
பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சுமார் 14 வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த வழக்கு தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை 109 தடவை சம்மன் அனுப்பியும் ஒரு முறை கூட நீதிமன்றத்தில் ஆஜராகாத ஜெயலலிதா தன் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருக்க ஜெயலலிதா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து கடந்த மாதம் 20 மற்றும் 21 தேதிகளில் பெங்களூரு நீதிமன்றத்தில் ஜெயலலிதா நீதிபதியின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் இந்த வழக்கு விசாரணை இந்த மாதம் 8 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தாக்கல் செய்திருந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் விசாரித்தது. அப்போது நீதிபதி தாக்கூர் தமக்கு இந்த வழக்கு விசாரணையில் விருப்பமில்லை என்று மறுப்பு கூறியதை அடுத்து வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணன் தலித் என்பதால் தன்னை மற்ற நீதிபதிகள் அவமதிக்கிறார்கள் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி எஸ் கர்ணன் தான் தலித் என்பதால் உயர்நீதிமன்றத்திலுள்ள மற்ற நீதிபதிகளின் அவமரியாதைகளை சந்திக்க வேண்டியுள்ளது என்றும் நீதிமன்ற விழாக்களில் மற்ற நீதிபதிகள் தன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு இதுபோன்ற அவமானங்கள் நிகழ்ந்தாலும் அதை எல்லோரும் வெளிப்படுத்துவதில்லை என்றும் தன்மானம் சுயமரியாதை கருதி இதனை தெரிவிப்பதாகவும் மேலும் தெரிவித்தார். புதுடில்லியில் இருக்கிற மாண்புமிகு எஸ்எஸ் கமிஷன் சேர்மனிடம் நான் ஒரு புகாரை அளித்திருக்கின்றேன். அந்த புகாரில் சகோதர நீதிரசர்களும் சகோதரி நீதிரசர்களும் எனக்கு வன்கொடுமை எழுத்திருக்கிறார்கள். இதுபற்றி புதுடெல்லியில் உள்ள பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் உணவு பணவீக்கம் கவலைக்குரிய விவகாரமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரணாப் முகர்ஜி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகும் உணவுப் பொருட்களின் பட்டியல் குறித்து தாம் கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 9 ஆண்டுகளில் மட்டும் உணவு பணவீக்கம் 12.21% உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் உணவு பணவீக்கம் இரட்டை எண்ணெய் தொட்டு செல்வது அபாயகரமானது என்று குறிப்பிட்டார். இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்டில் மேட்டர் ஆஃப் கிரேவ் கன்சர்ன். தேர்ஃபோர் வி ஷல் ஹேவ் டு சீ ஆஃப் கோர்ஸ் திஸ் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி திஸ் வீக் ஆஃப் தி ஃபெஸ்டிவ் சீசன்ஸ். சோ நவம்பர் ஃபிகர் ஆன்வர்ட்ஸ் தி ரியல் ட்ரெண்ட் ஃபார் தி ரிமைனிங் பீரியட் ஆஃப் 4 மந்த்ஸ் வில் பீ அவைலபிள். எனினும் உணவுப் பொருட்கள் அல்லாத மற்ற பொருட்களின் மொத்த விலை குறியீடு 6.43% குறைந்துள்ளது என்றும் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். விதிமுறைகளை மீறி வணிக வளாகங்கள் கட்ட அனுமதி அளித்த அதிகாரிகளின் சொத்துக்கள் குறித்த பட்டியல் சேகரிக்கப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை நகரில் நாளுக்கு நாள் நெரிசல் அதிகமாகி வருகிறது. அனுமதியின்றி கட்டப்படும் கட்டிடங்களாலேயே சென்னை நகரங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நெரிசல் ஏற்படுவது மட்டுமன்றி ஆபத்தும் நிறைந்துள்ளதால் இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் நீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து தீநகரில் விதிகளை மீறி கட்டப்பட்ட சுமார் 50 வணிக வளாகங்களுக்கு சிஎம்டிஏ மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்தனர். மேலும் இந்த கட்டிடங்களுக்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் சென்னை நகரில் சுமார் 2000 வணிக வளாகங்கள் குடியிருப்பு வளாகங்கள் ஆகியவை விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ளது என்றும் அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிமன்றத்தில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களுக்கு அனுமதி அளித்த அதிகாரிகளின் பட்டியலும் அவர்களின் சொத்து விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. முழுமையான விவரங்கள் சேகரித்த பின்னர் இந்த அதிகாரிகள் வீடுகளில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. மேலடுக்கு காற்று கீழ் திசையை நோக்கி வீசுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் சில தினங்களாக நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காலை 8 மணிக்கு வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை ஒட்டி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்துள்ளது. தருமபுரியில் அதிகபட்சமாக 11 சென்டிமீட்டர் மழையும் பாபநாசத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பெய்தது. மேலடுக்கு காற்று கீழ் திசையை நோக்கி வீசுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும்
தென் தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வடக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழையை எதிர்பார்க்கலாம். இதற்கு காரணம் வட தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்குகளில் காற்றானது கீழ் திசைகளிலிருந்தும் தென் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு திசையிலிருந்தும் காற்று வீசுவதே இதற்கு காரணம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், அவ்வப்போது மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அண்ணா நூலக விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான அரசியலை பின்பற்ற வேண்டும். ஜெயலலிதாவிற்கு ஜி ராமகிருஷ்ணன் கண்டனம். பச்சிளம் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் தலைமை ஆசிரியர் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.